ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது நியூ இயர்க்கான 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருந்தது. நம்ம 3 வீக் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 4th வீக்கு அடி எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ அப்படின்றது 4th வீக்ல வந்து என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும், 3rd வீக்ல நம்ம செய்கிற ஒரு சில தப்புகள் என்ன, இதனால கிரேவிங்ஸ் அதிகமாக வருது, அதுவும் டயட் இருக்கும்போது அதிகமாக வர்ற கிரேவிங்ஸை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3rd வீக் அப்படின்றது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நான் ஓரளவுக்கு கரெக்டாகவே ஃபாலோ பண்ணேன். 1st டே வாக்கிங் போனதுனால என்னோட தொண்டை பாலாக போச்சுன்னே சொல்லலாம். அதனால நான் உன்னையுமே பேசுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கொஞ்சம் கரக்கரன் அப்படின்ட்டு மாதிரியே என் தொண்டை ஒரு ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. நான் காலையில் ஃபுல்லாமே தேங்காய் பால் தான் குடித்தேன். 1 வீக் ஃபுல்லாமேவும் 4th நாளோ 5th நாளோ பைனாப்பிள் வந்து மீதம் இருக்குதே, ஐயோ வேஸ்டாக போயிருமே சொல்லி ஜூஸ் எடுத்து போட்டு குடிச்சிட்டேன். அது குடிச்சதுக்கப்புறம் தொண்டை வந்து வலிக்கலை, ஒரு மாதிரியாக அந்த கரகரன்னு ட்ரையாக இருக்க ஃபீலிங் வந்து எனக்கு தெரியுது. நான் அதனாலேயே இந்த 1 வாரம் ஃபுல்லாக பழங்கள் எடுக்காமல் தான் இருந்தேன். அப்படி இருந்தால் அது டிஃப்ரென்ஸ் காமிக்க ஆரம்பிக்குது. ஸோ குளிருக்கு அப்படின்ற போது என்னால் அதிகமாக பழங்களும் எடுக்க முடியலக்கா. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நாங்கள் பழங்கள் எடுக்காமல் எப்படி டயட்டை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு அதிகமாக கேள்வி வருது. என்னென்ன பழங்கள் எடுக்காமல் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காய்கள் வந்து ஸ்டீமில் வேக வச்சு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டீமில் வேக வைக்கும்போது கலோரி கம்மியாக இருக்கும், உப்பு கம்மியாக போடும், மெயினாக ஆயில் போட மாட்டோம். அப்படின்றபோது உங்களுக்கு வந்து கலோரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மத்தியானம் ஒரு நேரம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாதம், கொஞ்சம் ரைஸ் அந்த மாதிரி வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா காலைக்கும் நைட்டுக்கும் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்க கலோரிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்டாவே இருக்கும். எனக்கு வெயிட் லாஸ் ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா கடகடன் ஆயிடுது, அதுக்கப்புறம் நின்றுதுக்கா அப்படின்றீங்க. காரணம் வந்து இதேதான், அதே வெயிட் 10 கிலோக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ட அளவே திருப்பி அதே அளவே சாப்பிடக்கூடாது. கலோரி டெஃபிசியஸ் அப்படின்றது நீங்க வார வாரம் சேஞ்ச் பண்ணணும். நீங்க 1 வாரத்துல 1 கிலோ குறைச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், உங்க சாப்பாட்டோட அளவையும் குறைக்கணும். அடுத்து நீங்க கொஞ்சம் குறைச்சுதான் எடுக்கணும். முதல் வாரம் 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் 3 இட்லி தான் சாப்பிடணும், அதுக்கடுத்த வாரம் 2 இட்லி. கடைசியா போனா சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சாப்பாடு சாப்பிடலாம், ஆனால் வந்து அந்த இடத்துல இட்லியாக சாப்பிடக்கூடாது. 2 இட்லிக்குரிய 1 இட்லிக்குரிய கலோரி எதில் இருக்கும், குக்கும்பரில் இருக்கும். அப்போ 1/2 கிலோ குக்கும்பர் அப்படின்றது நம்மளுக்கு 100 கலோரி தான் வரும். அப்போ குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், கலோரி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து எடுக்க ஆரம்பிக்கணும் கடைசி வெயிட் லாஸ் பண்ணும்போது, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போவே வந்துட்டு நான் காலைல இட்லி சாப்பிட்டேன், மத்தியானம் சோறு சாப்பிட்டேன், ராத்திரி சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டபனாக நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அதுக்கப்புறம் கிரேவிங்ஸ், 2வது மிகப்பெரிய டவுட் அப்படின்னா, என்னால் கிரேவிங்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியலக்கா அப்படின்னு. அது கிரேவிங்ஸ்லாம் இல்லைங்க, மெயினாக நம்மளோட மைண்ட் செட்டு. ஐயோ வீட்டில் இருக்க எல்லாரும் தின்றாங்களே, நம்மளால் சாப்பிட முடியலையே, அதுதான் இருக்கும். நானே டயட்டுன்னு இல்லை, இப்போயுமே என்ன பண்ணுவேன், கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாயந்தர நேரத்தில் எண்ணிக்கிட்டு இருப்பேன் உட்காந்து கையில், 1, 2, 3, 4 எண்ணி 15 கல்ல கரெக்டாக எடுப்பேன். நித்திஷப்பா எட்டி பார்த்துட்டு அந்த டப்பாவோட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு அப்போல்லாம் கொஞ்சம் கோவம் வரதா செய்யும். கோவம் என்ன, ஐயோ இவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்களே, நம்மளால் எண்ணி எண்ணி சாப்பிட வேண்டியதாக கம்மியா அளவு எடுத்து சாதாரணமாக காஃப்ஸ் எடுத்தாலே எனக்கு வெயிட் ஏற தான் செய்யும். அப்போ நான் வந்து கிரேவிங்ஸுக்கு ஆசைப்படலாம் கூடாது. நம்மளுக்கு கிரேவிங்ஸ் வருதுன்னா முழுக்க முழுக்க நம்மளோட மைண்ட் செட்டு தான். குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்கிறீங்கன்னா முடிஞ்சால் முன்னாடியே நீங்களே சாப்பிட்ருங்க. டயட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பழங்களோ காய்களோ எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க. உங்களோட டயட்டை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து அவங்களுக்கு பரிமாறும்போது உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வராது. அந்த சாப்பாடு எங்கேயும் ஓடி போகாதுங்க, இந்த உலகத்தில் தான் இருக்க போகுது. என்னால் பார்த்தா கண்ட்ரோலே பண்ண முடியலக்கா. சிஸ்டர் எல்லாம் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுற மெயின் விஷயம் இதுதான், எப்படிக்கா இப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியும். அவங்கவுங்க மைண்ட் செட் தான் மெயின் காரணமே. ஐயோ ஐயோ போதே போதேன்னு நான் எப்பவுமே நினைக்காதீங்க. இது வந்து நான் 3 மாசம் கழிச்சு சாப்பிட்டு போறீங்க, அவ்வளவுதான். இப்ப சாமிக்கு வரதா இருக்கும்போது எப்படி இருக்கும், நம்ம பயங்கர ஸ்ட்ரிக்டா, அப்பெல்லாம் நம்மளுக்கு எடுக்கவே தோணாது. அதே மாதிரிதான் இதுவுமே. சாமி அப்படின்றத விட இது என்ன சொன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாமி கும்பிடுறதுக்கு முதல்ல நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் சாமியே கும்பிட முடியும். நம்ம உடம்பும் சரி நம்ம மனசும் சரி நம்மளுக்கு சாமி தாங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு
சுத்தமாக நல்லபடியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் வந்து நம்ம வாழ்க்கையும் சரி பயங்கர ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவே நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த கிரேவிங்ஸை உங்களால் உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். சும்மா இதை குடிச்சா கண்ட்ரோல் ஆகும், அதை குடிச்சா கண்ட்ரோல் ஆகும், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான இது. இன்னொன்று, நம்மளுக்குள்ளே இருக்க மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். அது இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். மூணாவது நாள் என்ன பண்ணுவீங்க, போங்கடா அப்படின்னு போய் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் வெறித்தனம் அது இருந்தால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியும். போதும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஃபோர்த் வீக் டயட் என்னன்னு பார்க்கலாம். நான் தேர்ட் வீக்கில் ஃப்ரூட்ஸ் ஒன்லி அப்புறம் ஃபாஸ்டிங் இதெல்லாம் போடலை. அது கேட்டுட்டாங்க, ஏன்க்கா ஃப்ரூட்ஸு ஃபாஸ்டிங்லாம் போடலை அப்படின்னா, எல்லாருமே ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியல அப்படின்னீங்க, அதனால சரின்னு ஒரு வாரம் நான் போடாமல் இருந்தேன். போடலை அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்து பாருங்கள். அது மாதிரி ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங் இருந்து பார்க்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு பொண்ணு, அக்கா ஃப்ரூட்ஸ் எடுத்த அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக 1 kg குறையுது, அதுக்கப்புறம் பழைய சாப்பாடு சாப்பிட்டோன்னே வெயிட் ஏறிடுது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னு தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறையும்தான். ஆனால் நான் மெயினாக ஏன் ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குடலும் சரி நம்ம லிவரும் சரி சுத்தமாகணும். அந்த லிவர் சுத்தப்படுத்துறதுக்கு மெயினான ஒரு திங்ஸ் அப்படின்றது பழங்கள் தான். ஸோ நீங்கள் பழங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்ற போது உங்கள் குடலுக்கும் லிவருக்கும் நல்லா சுத்தமாகும். அதனால உங்களோட மெட்டபாலிக் ரேட்டு ஹையாகும். அடுத்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு ஃபாஸ்டான மெட்டபாலிக் ரேட் இருக்கும்போது வெயிட் லாஸ் வந்து அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக அமையும். ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு 1 kg குறையிற மாதிரி இருக்கும்போது அடுத்து ஏறுற மாதிரி தான் தெரியும். வந்து அது வந்து வாட்டர் வெயிட் தான், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்களோட ஃபேட்டோட வெயிட் வந்து ஏறாது, அதுங்க ஃபேட் வந்து பேனாக இருக்காது, ஏறாக இருக்காது, அது வாட்டர் வெயிட் தான். ஸோ நீங்கள் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உன்னி சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ திங்கட்கிழமை அப்படின்ற போது எப்பயும் போல் நான் சொல்கிறதா, இந்த விட நம்ம கொஞ்சம் டைரெக்டாகவே செய்கிறோம். திங்கட்கிழமை பச்சைப்பயிறு அடை தோசை மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நான் மெயினாக மார்னிங்கில் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க அதிகமாக சொல்லுவேன், ஏன்னா அதுதான் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் நீங்கள் முளைக்கட்டி பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டீங்க வெயிட் லாஸில் அப்படின்னா, 100 g எடுத்துக்கிட்டாலே ரொம்ப கலோரி கம்மி, அதே நேரத்தில் ப்ரோட்டீன் ரிச், உங்களுக்கு ஃபேட் பேர்னிங்கும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ பச்சைப்பயிறு அடை எடுத்துக்கலாம் திங்கட்கிழமை காலையில். மத்தியானம் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பசிக்கல் அப்படின்னா சாப்பாடே எடுக்காதீங்க, 2-3 காய்கள் எடுத்துக்கலாம், கீரை எடுத்துக்கலாம், முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். ராத்திரிக்கு அப்படின்ற போது நம்ம வந்து சூப் எடுத்துக்கலாம், சாலட் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு சூப்பு சாலட்லாம் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க, எனக்குன்னு தனியாக நான் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தோசை வீடியோ இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு வகையான தோசை எடுத்துக்கோங்க. ஸோ நைட்டு அப்படின்ற போது நான் சொல்லிடுறேன், டெய்லி ஒரு வகையான தோசை வந்து எப்படி எடுக்கணும்னா, எண்ணெய் இல்லாமல் 1வது 2வது, அதுவும் மெயினான டைமிங் அப்படின்றது 7:30 நீங்கள் முடிக்கணும். எல்லாருமே டைமிங் மிஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே லேட் ஆகுது. தயவுசெய்து வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் தாங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நைட்டு அப்படின்ற போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தோசை வகை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாமே ஒன்று சூப் எடுக்கலாம், இல்லை சாலட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒவ்வொரு வகையான தோசைகள், அதுவும் எண்ணெய் ஊற்றாமல் எடுத்துக்கணும், அதான் மெயினான கண்டிஷன். காலையில் சாப்பாடுன்றது நான் திங்கட்கிழமை அரை தோசை எடுத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஃப்ரூட்ஸ் ஒன்லி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதன்கிழமை எடுக்கும்போது முட்டை வேக வச்சு மட்டும் 2 முட்டை எடுத்துக்கலாம், இல்லை முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் 3 எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். வியாழக்கிழமை காலையில் பழங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் பழங்கள் எடுக்க முடியாது அப்படின்றவங்க காய்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் காய்கள் வேக வச்சு எடுக்கிறது அப்படின்றது சவுச்சோவ் எடுத்துக்கலாம், புடலங்காய், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி காய்களை வந்து நல்லா பொடுசு புதுசாக இல்லை பெருசு புதுசாக கொஞ்சம் நறுக்கி ஸ்டீமில் வேக வச்சு காய்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நான் அது வீடியோ போடுறேன். அந்த மாதிரி காய்கள் எடுத்தீங்கன்னா கலோரியும் கம்மியாக இருக்கும், வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்கின் க்ளோவிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்ற போது நீங்கள் வந்து வரகரிசி பொங்கல் அப்படி இல்லைன்னா சிறுதானியத்தில் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம், கிச்சடி மாதிரி சிறுதானியத்தில் எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவள் எடுத்துக்கலாம். அவளுமே நீங்கள் வெயிட் லாஸில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 50 g எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க, அதுவுமே அரிசியிலேருந்து வர்றதான். ஸோ அதுவுமே அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க. சனிக்கிழமை அப்படின்ற போது முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க, அது 100 g மாதிரி ஏதாவது ஒரு சாலட் கூட எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற போது கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, கூழ் வகைகள் ராகி கம்பு கேப்ப கூழ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் நான்வெஜ் இருக்கிறீங்க அப்படின்ற போது ஞாயிற்றுக்கிழமை காலையில கம்மியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லா பசிக்கும். ஸோ அப்போ நீங்க சாப்பாடு நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபேட் பேர்னிங் அப்படின்றது கரெக்டாகவே இருக்கும். மத்தியான சாப்பாடுன்னு சொல்றது இதுதான். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகல, எனக்கு அப்படியே ஸ்டஃபனா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு காய்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. இல்லைனால ரைஸ் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஏற்கனவே நான் அளவு கொடுத்துருப்பேன், 50-100 g குள்ளதான் நீங்க ரைஸ் எடுத்துக்கணும். 2 காய்கள் கண்டிப்பா இருக்கணும், இல்லை 3 காய்கள் சேர்த்துக்கோங்க. 1 முட்டை வேக வச்சு
வச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி நான்வெஜ் எடுக்கிறவங்க ஒன்று ஃபிஷ் மட்டும் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஃபிஷ் எடுத்துக்கலாம், இல்லை ஃபிஷ் குழம்பா வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் புளியெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் சிக்கனோ மட்டனோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னா 50 கிராம் தான் எடுக்கணும், ஒரு 4-5 பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுலேயே ஆயில் கம்மியாக இருக்கணும், ஆயில் இருக்கவே இருக்கக்கூடாது. நான்வெஜ் எடுக்கும்போது தயவுசெய்து ரைஸ் எடுக்காதீங்க. என்ன நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரைஸ் அதிகமாக எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் தோணிடும், அதனால அதை எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ இந்த 3 மீல்னால வந்து சாப்பிட்டா கஷ்டமாக இருக்குது, பசிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஊடால ஸ்நாக்ஸாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஊடால ஏதாவது ஒரு பழங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு ஆரஞ்சு பழம் உரிச்சு சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா நிலக்கடலை பருப்பு ஒரு 15 மட்டும் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இப்போ நீங்கள் 10-15 நிலக்கடலை எடுக்க சொன்னீங்க, சாலட் செய்யும்போது 100 கிராம் சாலட் சொல்கிறீங்களே, அந்த பருப்பில் அந்த சாலட்லேயே நான் போட்டிருப்பேன், அது 2% சொல்லி போட்டிருப்பேன். இன்னொன்று ஸ்நாக்ஸாக எடுக்கும்போது எண்ணி சாப்பிடணும், 10-15 அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆனால் நீங்கள் ஒருவேளை சாப்பாடாகவே நீங்கள் வந்து சுண்டல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அது கூட நீங்கள் எல்லா காய்களும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். எக்ஸசைஸ் அப்படின்றப்போ நான் சொல்லியிருக்கதா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான் நானும் செஞ்சுட்டு வரேன். வாரத்தில் 4 நாள் செய்வேன், வாரத்தில் 3 நாள் செய்வேன், காலையில் செய்வேன், சில சமயம் மாலை சாயந்தரம் செய்வேன். உங்களோட வசதி கன்வீனியன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏர்லி மார்னிங்கில் செய்யுங்க, நல்ல ரிசல்ட் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். ஈவினிங்கில் செஞ்சால் ரிசல்ட் வராதான்னு கேட்பீங்க. ஈவினிங் செஞ்சால் ரிசல்ட் வரும், ஆனால் ஸ்லோவான ரிசல்ட் வரும். முயலுக்கும் ஆமைக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த உதாரணத்தை வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3 வீக்கை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதே மாதிரி 4th வீக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.